अहम स्वामी शरणमय्यप्प मत्तमादंग गमनं कारुण्यामृत भूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। स्वामी शरणमय्यप्प अस्मत्कुलेश्वरं देवं अस्मच्छत्रु विनाचनं अस्मदिष्ट प्रदादारं सास्तारं प्रणमाम्यहं। स्वामी शरणमय्यप्पा पांड्येशवंशतिलकं केरले केली विग्रहं आर्त्रत्राणपरं देवं सास्तारं प्रणमाम्यहं। स्वामी शरणमय्यप्पा पंजरत्नाख्यमेदत्यो नित्यं सुत्तपडेन्नरः तस्य प्रसन्नो भगवान् धर्मशास्ता वसति मानसे। स्वामी शरणमय्यप्पा यस्य धन्वन्तरीर्माता पिता रुद्रो महेश्वरः तं शास्तारम् अहं वन्दे महावैद्यं दयानिधिं। स्वामी शरणमय्यप्पा भूतसेनाय विद्महे हरिहरपुत्राय धीमहि तन्नो शास्ता प्रचोदयात्। स्वामी शरणमय्यप्पा भूतनाथ सदानन्द सर्वभूतदयावरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे दुव्यं नमो नमः। स्वामी शरणमय्यप्पा समस्तापराध रक्षकने शरणमय्यप्पा तुलसीमणि मार्बने शरणमय्यप्पा। பணிந்து கனிந்து மகிழ்ந்து விரதம் இருந்து இருமுடி சுமந்து குருவடிவானவன் கருணையை அறிந்து திருவருள் நிறைந்திடும் சந்ததி வந்திடவே துளசி மணி மாலையணிந்து சபரிமலை சென்றிடுவோ. பவளமணி திருமார்பினிலே பந்தளராஜனின் ஆபரணம் பவளமணி திருமார்பினிலே பந்தளராஜனின் ஆபரணம் அவனியெல்லாம் போட்டிடவே அந்த மணிகண்ட குமரனின் அலங்காரம் அவனியெல்லாம் போட்டிடவே அந்த மணிகண்ட குமரனின் அலங்காரம் பவவினைகள் நீங்கிடவே பகவான் நாமம் பாடிடுவோம். சுவாமியே சரணமய்யப்பா சரணம் சுவாமியே சரணமய்யப்பா சுவாமியே சரணமய்யப்பா சரணம் சுவாமியே சரணமய்யப்பா பவவினைகள் நீங்கிடவே பகவான் நாமம் பாடிடுவோம். நம் கவலையெல்லாம் மறந்திடவே கருணை மலையில் கூடிடுவோம் துளசி மணி மாலையணிந்து சபரிமலை சென்றிடுவோம். தூயவனாம் ஐயப்பனின் தரிசனமே கண்டிடுவோம் துளசி மணி மாலையணிந்து சபரிமலை சென்றிடுவோம். சுவாமி சரணமய்யப்பா எந்த அளவுக்கு வந்து ஐயப்பனோட அந்த சரண கோஷங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பாடல்களில் தெரியுது. இப்போ இந்த நிகழ்வு இந்த மகரஜோதி நிகழ்வு அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஐதீகங்களும் நடைமுறைகளும் இருக்கு இல்லையா? அதில் ஒன்று தான் வந்து இந்த பந்தனா அரண்மனையிலேருந்து வரக்கூடிய அந்த திரு ஆபரணங்கள். அதனுடைய சிறப்புகள் என்ன? அது வழக்கமாக வந்து இப்போ முதல் நாள் கிளம்பி மறுநாள் தான் வந்து அந்த இடத்த வந்தடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சீரிய சிறப்புனா என்ன சொல்ல முடியும்? இந்த இந்த வைபவமே எப்படி தரமாச்சு? ஐயப்பனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். அதில் வந்து ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் வந்து ஒரு காட்டில் வந்து யாருமே இல்லாமல் தனி காட்டில் ஒரு மிருகங்களோடு அவர் குடியிருக்காருன்போது அப்போது ராஜா வந்து ரிக்வஸ்ட் வச்சார். அப்போ நீ வந்து வாழ்க்கையில் இந்த சன்னியாச வாழ்க்கையை முடிவு பண்ணிட்ட, அதை நாங்கள் தடுக்கலை ஐயப்பா, ஆனால் எங்களோட ஆத்ம திருப்திக்காக ஒரு நாள் நீ ராஜ அலங்காரத்தோட
எங்கள் ஆசைக்காக நீ வந்து ராஜகுமாரனாக வந்து எங்களுக்கு நீ காட்சி தரணும் அப்படின்னு பந்தளராஜா விருப்பத்திற்கிணங்க அந்த ராணிக்கு புலிப்பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் போகிறார் தெரியுமா, போகிறேன் காட்டில் இருக்க போகிறான்னு சொல்லும்போது அப்போ வந்து பந்தளராஜா விருப்பத்திற்கிணங்க இன்றைக்கி அந்த ஒரு நாள் மகர ஜோதி அப்போ சொல்கிறார், அன்றைக்கி வந்து நீங்கள் விரும்பும்படி அப்பா அம்மாவுக்கு பையனா ராஜகுமாரனா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய ஆபரணத்தை நான் சூட்டி அன்றைக்கி ராஜகுமாரனாக காட்சி தந்து என்னுடைய பக்தர்கள் மகர ஜோதி அன்னைக்கு ஜோதியாக அங்கே நான் காட்சி தரும் பொழுது உங்களுக்கு ராஜகுமாரனாக இங்கே நான் காட்சி தருவேன்னு சொல்லி அதனால்தான் அன்றைக்கி வந்து அந்த பந்தள ராஜா பந்தள அரண்மனைக்கிற ஆபரணம் எல்லாம் அந்த பொன்னாபரணம் திருவாபரணம் நீங்கள் சொல்லி தரமா அதுக்கு வந்து வருஷா வருஷம் ஒரு பெரிய பண்பட்ட குருசாமி அவர்கள் ஐயப்ப பக்தர் வந்து அந்த ஆபரணத்தை தலையில் சுமந்துண்டு விரதம் இருந்து அவ்வளோ ஒரு சாநித்தியங்க அந்த ஆபரணம் எவ்வளோ வெயிட் தெரியுமா, அந்த ஆபரணம் ஃபுல்லாக பூட்டி அன்னைக்கு ஐயப்பனை பார்த்தா அதை சொல்லுவார், அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாலை வந்து உங்களுக்கு தான் அப்பா அம்மாவுக்கு, என்னை வந்து இந்த கலியுகத்தில் வளர்த்தெடுத்த அப்பா அம்மாவுக்கு நான் தர ஒரு பரிசு, நீங்கள் அதை வந்து அன்னைக்கு ஆபரணத்தை பூட்டி என்ன ராஜகுமாரனா அழகு அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தோட ஐயப்பன் வாளோட முழுக்க முழுக்க ஐயப்பன் வந்து ராஜா மாதிரி அன்றைக்கி தான் ராஜாதி ராஜனா ஐயப்பன் வந்து அன்றைக்கி இருப்பார். இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா அந்த கருடன் வந்து அந்த ஆபரணம் வரும்போது முழுக்க முழுக்க காவல் காக்க வரும் அந்த ஒரு இப்போ பாருங்க எப்பவும் வரும் இன்றைக்கி அந்த கருடன் வந்து அந்த திருவாபரணத்தை வந்து காவல் காக்க வரதா வந்து ஐதீகம். அது என்னென்னா ஸ்ரீமன் நாராயணன் வந்து தன்னுடைய குழந்தையும் பார்க்குறதுக்கு அன்றைக்கி வந்து இன்றைக்கி உலகமே அந்த தேவலோகத்துலேருந்து கைலாயத்துலேருந்து எல்லாரும் அந்த ஐயப்பனுடைய ஒரு ஜோதியாக ஐயப்பனை பார்க்குறதுக்கு இன்றைக்கி எல்லாரும் கூடுவான்றது தான் அந்த மகர ஜோதி ஐதீகம். இந்த பொன்னாபரணமும் திருவாபரணமும் கலந்து என்ன தான் ஐயப்பன் வந்து போட்டாலும் அவரோட கழுத்தில் துளசி மாலையும் இருக்கும், அதுதான் வந்து நவரத்ன மாலை புதுவைர கிரீடம் இது வெல்லாம் அங்கே ஒளி வீசுமோ சுவாமி ஒளி வீசுமோ மணிகண்டனவனின் தோளோடு ஜொலிக்கும் துளசி மாலைக்கு ஈடாகுமோ. அது என்னன்னா ஐயப்பன் பிறக்கும் போது துளசி மாலை மணிகண்ட மாலையோட தான் அதனால்தான் மணிகண்டன் பேர் மணிகண்டன் இந்த துளசி மாலை அதனால துளசி மாலையோடு உரசி உறவாட தங்கம் ஒத்து பவள முனிகளும் போகிறதே அதை கோர்த்து எடுக்க உயிரை நாராய் தந்திடவோ அப்படின்னு பாடலாக வடிவமைச்சிருக்கோம் தம்பி ஸ்ரீராம் சர்மா அவர் எழுதினது. இந்த திருவாபரண பொன்னாவரத்தோடு அந்த துளசி மாலையும் கலந்து அந்த ஐயப்பன் வந்து அந்த ஜோதியாக காட்சி தரும்போது இங்கே தீபாரதம் அங்கே ஜோதி வரும்போது இங்கே மெயினாக சன்னிதானத்தில் வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு வந்து கற்பூர ஆரத்தி பார்க்கும்பொழுது ஆடாடா அந்த வைபவம் அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள் வாழ்க்கையில் பிறவி பயன் எடுத்தது போதுன்ற மாதிரி அந்த ஒரு கணம் இருக்குது பாருங்க நமக்கு லைஃப்பில், அதுதான் நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுதான் அந்த மகர ஜோதி வைப்பதோட ஸ்பெஷாலிட்டியே ஐயப்பன் தன்னை வளர்த்தெடுத்த தாய் தந்தையருக்கு அவர்கள் விருப்பப்படி ராஜகுமாரனாக காட்சி தருகிறார். அதுதான் இந்த பொன்னாபரணம் திருவாபரணம் என்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் கொண்டு ஏன் ஐயப்பனுக்கு இவ்வளோ நகையை சூட்டி அலங்காரம் பண்ணுறாங்கிறதுக்கு விசேஷமான ஒரு தகவல் இதுதான். இப்போது இந்த 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 மகர ஜோதியோட தரிசனம் கிடைக்கக்கூடிய அந்த இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்பாச்சி மேடு பம்பை புல்மேடு இந்த மாதிரி சில இடங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த பெரிய பாதை வழியாகவும் இந்த மாதிரி அவரை வந்து தரிசிக்க போகிறதுக்கான அந்த பாதையில் தான் இருக்குமா, அது அந்த வழியிலே அவங்க பார்ப்பாங்களா இல்லை சன்னிதானத்துக்கு போய் நேரடியாக சேர்ந்து பார்ப்பாங்க? இல்லை இது எல்லாமே வந்து இப்போ இந்த நீங்கள் சொல்லி தரமா இந்த பெரிய அப்பாச்சி மேடு பெரிய பாதை புல்மேடு எல்லாமே ஐயப்பன் நடந்து போன பாதை. அந்த காட்டு வழி பாதன்றதே ஐயப்பன் நடந்து போனது. மகிழ்ச்சியை வதம் செய்யும் பொழுது அவர் காட்டில் நடந்த இடங்க அதெல்லாம் அது ஐயப்பன் போன பாதை. அது ஐயப்பன் போன பாதை நம்ம போகிறோம். அதுதான் ஐயப்பன் வந்து நீங்கள் வந்து இப்போ பக்தர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜோதி வந்து சபரிமலை ரொம்ப கூட்டமாக இருக்கும் பொழுது அந்த ஜோதியை பார்க்கணும். சில பேர் பொன்னம்பலமேட்லேருந்து பார்ப்பாங்க, சில பேர் புல்மேட்லேருந்து பார்ப்பாங்க, சில பேர் பம்பாலேருந்து பார்ப்பாங்க. பம்பையில் ஜோதி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில் சன்னிதானம் வந்து இருமுடியோடு ஐயப்பனை தரிசனம் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா அந்த ஜோதி வந்து நீங்கள் சபரிமலைலேருந்து எங்கே பார்த்தாலும் அந்த ஜோதி தெரியும். பம்பையில் சபரிமலைக்கு நேர் எதிரில் காந்தமலை பொன்னம்பலமேட்டில் அந்த ஜோதிக்காக காட்சி தருகிறார்கள். அவர்கள் சௌரியம் படி எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கங்கே பார்த்துக்கலாம். சன்னிதானத்துலேருந்து பார்க்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாச்சி மேடு போகிற வழி தான் அப்பாச்சி மேடு பார்க்கலாம். புல்மேடு ஒரு பாதை அங்கேருந்து பார்க்கலாம். மக்கள் வந்து சில பேர் வந்து சில இடத்துலேருந்து நல்லா கிளியராக நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நோக்கி ஓடுவாங்க. எல்லாமே அந்த உத்வேகம் தான். ஐயப்பன் வழிபாடே உங்களுக்கு தனித்துவமானது தானே. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றவர்களுக்காக அவர் இந்த நாளை ஒதுக்கினார் என்பது. ஐயப்பனோட அந்த 40 நாள் நம்ம மாலை அணிக்கும் போது பெற்றவர்களோட அனுமதி வாங்கிட்டு அவர்களுடைய ஆசைகளை வாங்கிட்டு நம்ம மாலை அணிந்து கொண்டிருக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வங்கிற மாதிரி
குருவோட வழிகாட்டல், அடுத்தது குருசுவாமி. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து காடு மலைகளில் போகிறோம், அவருடைய வழிகாட்டின் பேர் அவர் 40-50 போயிருப்பாங்க. அந்த குருசுவாமி அவர்களுடைய வழிகாட்டின் பேரில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடிச்சு எந்தவித பேதமும் இல்லாமல், ஏழை பணக்காரன்கிற பேதம் கிடையாது, ஜாதி மத பேதம் இல்லை, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சாமி தான். அவர் தொழிலதிபராக இருக்கலாம், பெரிய இதுவாக இருக்கலாம், அந்த 41 அந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சாமிங்க, குருசுவாமிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்கிற அந்த ஒரு தாத்பரியம், இது எல்லாமே அமைஞ்ச ஒரு தனித்துவமான வழிபாடுங்கிறது அந்த ஒரு யாத்திரைங்கிறது தான் சபரிமலை ஐயப்பன். நிச்சயமாக 25 நீங்கள் போயிருக்கீங்கும் போது இப்போ இருக்கிற கன்னி சாமிகள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் சுவாமியே வரும் 15 மகர ஜோதி சிறப்பு நேரலை மாலை 5 முதல். சீறி வரும் காளைகள், பாய்ந்து அடக்கும் காளையர்கள், மண்மணம் மாறாத ஜல்லிக்கட்டு. January 15, 16, 17 காலை 7 முதல் இடைவிடாத நேரலை. மேல் ஏறிடும் புயலாய் மாறிடும் எங்கள் ஐயப்பா, தடைகள் யாவை முடியாய் மாற்றிடும் கனலே நீ அப்பா, வீரனே தீரனே எங்கள் ஐயப்பா. வரும் 15 மகர ஜோதி சிறப்பு நேரலை மாலை 5 முதல். சீறி வரும் காளைகள், பாய்ந்து அடக்கும் காளையர்கள், மண்மணம் மாறாத ஜல்லிக்கட்டு. January 15, 16, 17 காலை 7 முதல் இடைவிடாத நேரலை. மேல் ஏறிடும் புயலாய் மாறிடும் எங்கள் ஐயப்பா, தடைகள் யாவை முடியாய் மாற்றிடும் கனலே நீ அப்பா, வீரனே தீரனே எங்கள் ஐயப்பா. வரும் 15 மகர ஜோதி சிறப்பு நேரலை மாலை 5 முதல். சீறி வரும் காளைகள், பாய்ந்து அடக்கும் காளையர்கள், மண்மணம் மாறாத ஜல்லிக்கட்டு. January 15, 16, 17 காலை 7 முதல் இடைவிடாத நேரலை. மேல் ஏறிடும் புயலாய் மாறிடும் எங்கள் ஐயப்பா, தடைகள் யாவை முடியாய் மாற்றிடும் கனலே நீ அப்பா, வீரனே தீரனே.